பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் இரண்டு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற போகுது அதுக்கு விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க வானம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரையும் ஸ்கூல் வர சொல்லியிருக்காங்க இது எந்த காரணத்திற்காண்டி நிறையா பேருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்குது இதில் என்ன மென்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓட்டு என்ற நாள் பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறைன்னு அறிவிச்சிட்டாங்க பட் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது ஏன்னா ஓட்டு என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூலுக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க ஓட்டு என்றதுக்கும் ஸ்கூலுக்கும் எந்த வித சம்மந்தமே கிடையாது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட நைன்ட்டிக்கும் மேல் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தனியார் பள்ளிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லி எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கண்டெக்ட் பண்ணுறாங்க செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அரசு பள்ளிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மறுபடியுமே ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க தேர்ட்டி இருந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளிகள் இருக்கிறது அதை தொடர்ந்து பாத்த இரண்டாவது அறிவிப்பு அதாவது சிபிஎஸ்இ மாணவர்களுக்காக சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையில் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணப்பட்டுள்ளது அந்த வழக்குக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அந்த வழக்கு ஹியரிங்க்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சிபிஎஸ்சி தேர்வை வைத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஆன்லைன் முறையில் வாங்கிக்கொள்ளலாம் சிபிஎஸ்சிக்காண்டி அந்த போடப்பட்ட வழக்கில் வெற்றி பெற்றால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மனாலையும் அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும் இதே இரண்டு தகவல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு இதே மாதிரி பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம டிஸ்கஷனில் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்குங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்